நாடாளுமன்றத்தில் முதல் உரை. தனது கடமையை வெளிப்படுத்திய பிரதமர் கெயிர் ஸ்டார்மர். பிரித்தானிய பிரதமர் கெயிர் ஸ்டார்மர் செவ்வாய்க்கிழமை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சபையில் தனது முதல் உரையை நிகழ்த்தினார். அப்போது புதிய பிரித்தானிய நாடாளுமன்றம் இடம் மற்றும் பாலினத்தின் அடிப்படையில் மிகவும் வேறுபட்டது, பன்முகத்தன்மை வாய்ந்தது என பாராட்டினார். மேலும் தனது முதல் உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் ரிஷி சுனக் எதிர்காலத்தில் வலுவான பணியை ஆற்ற அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். சர் லின்சே ஹாய்ஸ் மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை வரவேற்ற அவர், புதிய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் உலகின் எந்த நாடாளுமன்றத்திலும் காணப்படாத அளவிற்கு பிரித்தானிய நாடாளுமன்றம் அதிக எண்ணிக்கையிலான எல்ஜிபிடி எம்பிக்களை கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் தனது தொழிலாளர் கட்சி ஆற்றிய பங்கை எண்ணி பெருமைப்படுவதாகவும், அதிநேர மற்ற கட்சிகளின் பங்கையும் பற்றி பெருமைப்படுவதாகவும் கூறினார். அரசியல் என்பது தேசத்தின் நன்மைக்கான ஒரு சக்தியாக இருக்க முடியும் என்பதை நம் அனைவருக்கும் காட்ட வேண்டிய கடமை உள்ளது. எனவே நமது அரசியல் வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் தேசிய புதுப்பித்தலுக்கான பொதுவான முயற்சியில் ஒன்றிணைந்து இந்த புதிய நாடாளுமன்றத்தை சேவைக்கான பாராளுமன்றமாக மாற்றுவதற்கான நேரம் இது என்று கெயிர் ஸ்டார்மர் தெரிவித்தார்.